எனது அருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களையும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக, அவர்களுக்கு தேவைப்படும்படியாக, பிள்ளைகளின் குணங்களை அறிந்து இளம் பருவத்திலிருந்தே அந்த பிள்ளைகளோடு இணைந்து வளர்ந்து அவர்களை ஆளாக்குவது எப்படி என்று சொல்லுகின்ற விதத்திலும், கல்யாண வயதுகள் வருகிற போது பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன என்று சொல்லுகின்ற விதத்திலும் அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். இல்லை, நேற்றைக்கு பார்த்தபோது பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற போது, இவர்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு 13 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் வியாழமகாதிசை என்று சொல்லக்கூடியது நடந்து கொண்டிருக்கும். ஆகையினால் இந்த 13 வயது வியாழ திசை முடிகின்ற வரைக்கும் இவர்களுக்கு நல்ல நினைவாற்றல் உண்டு. எதையும் பழிச்சென்று பிடித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள், உற்சாகமாக தங்களை வளர்த்து காட்டக்கூடிய பிள்ளைகள். ஆகையினால் இவற்றை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த 13 வயதுகள் முடிந்த பிற்பாடு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சனி மகாதிசை என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடக்கும். ஆக 13 வயதுகளிலிருந்து 19 வயதுகள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஏறத்தாழ 32 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இப்பிள்ளைகளுக்கெல்லாம் சனிமகாதிசை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆக இந்த சனிமகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில்தான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்விக்க வேண்டிய வயதுகள் வருகின்றது. அது ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும் இந்த 32 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா தான் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளிடமிருந்து அல்லது அந்த பிள்ளைகளின் மூலமாக பெறுகின்ற இன்பங்களை அனுபவிக்க முடியும் என்ற காரணத்தால் இந்த பிள்ளைகளுக்கு சனி மகாதிசையில் தான் கல்யாணம் பண்ணுறது, உயர்ந்த படிப்பு அல்லது அந்த படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது, வெளியூர்களுக்கு செல்வது. ஆக மொத்தம் இந்த சனி மகாதிசையில் தான் இந்த பிள்ளைகள் தங்களுடைய தேவையான வாழ்வாதாரங்களையும் தங்களுடைய வாழ்க்கை பாதையில் கிடைக்கின்ற அம்சங்களையும் உலகிற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குழந்தைகளுக்கு இது நடந்து கொண்டிருக்கும். அதிலும் குறிப்பாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்விக்க முற்படுகின்ற போது மிக சரியானதொரு ஜாதகத்தை சேர்த்து வைக்க வேண்டும். ஈர்ப்புடைய சில 2 பிள்ளைகளும் சேர்ந்து வாழுவதற்கு ட்ரை பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புடைய ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்தது. ஏனென்று கேட்டால் சனிமகாதிசை என்று சொல்லுவதே கொஞ்சம் முதிர்ந்த மனநிலைகளை கொடுத்துவிடும், பற்றற்ற வாழ்க்கையிலே சில பங்களிப்பை ஏற்படுத்தி விட்டு செல்லும். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் சில இடங்களில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை கூட தன் வசப்படுத்தி கொண்டு வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழுவதற்கு கூட சற்று இஷ்டமில்லாத போக்குகளை கூட சில பேர்களுக்கு இந்த சனிமகாதிசை கொடுப்பது உண்டு. ஆக இந்த சனிமகாதிசை வந்துவிட்டாலே மற்றவர்கள் இவர்களை பார்த்து குறை கூறுவதும், இதை செஞ்சுருக்கலாம் அதை செஞ்சுருக்கலாம் நீ எதுவுமே செய்ய மாட்டேன்ற இப்படி என்று அந்த பிள்ளைகளின் மனநிலைகளை புரிந்து கொள்ளாமல் இலவச ஆலோசனைகளை வாரி வழங்கி இருக்கின்ற அந்த நிம்மதியை கூட கெடுத்துட்டு போகிறதுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் வருவது உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு அநேகமாக வெளிநாடுகளுக்கு செல்வதும் நீண்ட தூரங்களிலே இருந்து வாழுவதும், என்னை தெரிஞ்சவங்க கிட்ட பக்கத்தில் உட்காந்தாதானே நொய் நொயின்னு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால் யாரென்று தெரியாத, அறிமுகம் இல்லாத, சொந்த பந்தம் இல்லாத மக்களுக்கு மத்தியிலே சென்று விட்டால் நிச்சயமாக அவர்கள் மூலமாக இவர்களுக்கு எந்த விதமான அட்வைஸும் வரப்போகிறதில்லை. ஆகினால் இந்த பிள்ளைகள் அதை விரும்பி எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளி ஊர்களுக்கும் சென்று தங்களது படிப்புக்கு தகுந்த பதவிகளையோ அல்லது தான் சொந்தமாக செய்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த விஷயங்களிலோ இவர்கள் மற்றவர்களோடு இணைந்து செயலாற்றுகின்ற வாய்ப்புகள் கூட நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு இதற்கு பின்னாடி வரக்கூடிய புதன் மகாதிசை ஏறக்குறைய ஒரு பெரிய டென்ஷன் இல்லாமல், ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துடாமல், மிக சிறப்பானதொரு இலகுவானதொரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி மகாதிசை முடிஞ்சதுக்கு பின்னாடி வரக்கூடிய புதன் திசை இந்த பிள்ளைகளுக்கு அநேகமாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி இந்த புதன் திசை வரக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய வயதுகள் ஆகிவிடவில்லை. இன்னும் சொல்லணும்னா சில ஆம்பளை பிள்ளைங்க 32-33 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடிய குடும்ப சூழ்நிலைகள் கூட சில பேர்களுக்கு உண்டு என்றதுனால இந்த சனிமகாதிசை முடிஞ்சு புதன் திசை வருகிற போது நிறைய பேர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான, எதை விரும்பினோமோ அதை பெற்றுக்கொண்டோம், எந்த இலக்கை தொட வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த இலக்கை தொட்டுவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்
என்று சொல்லுகின்ற அளவில் நிறைய மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் சக்ஸஸான வாழ்க்கையையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பாதை அம்சங்கள் எல்லாம் அங்கே வரும். அதனால் இந்த புதன் மகாதிசை என்று சொல்லக்கூடியது 31 வயதுகளில் துவங்கி 17 ஆண்டுகள் என்று சொன்னால் 48-49 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் தொடர்ந்து நடக்கும் என்ற காரணத்தினால இந்த 48-49 வயசுங்கிறது ஒரு ஆண்மகன் பெண்மகளை பொறுத்தளவு பொருளாதார சம்பந்தப்பட்ட வயதுகளாக இருக்கிற காரணத்தால் சொந்த வீடு மனை வாசல் என்று சொல்லுகின்ற நியதிகளும் எல்லோரும் பார்த்து புகழும்படியான பொருளாதார வாய்ப்புகளும் பெயர் புகழ் பெற்றுக்கொள்ளுகின்ற உயர்ந்த அந்தஸ்துகளுடைய வாழ்க்கையை பார்ப்பதும் இப்படி அநேக விஷயங்களில் இந்த புதன் மகாதிசை என்று சொல்லக்கூடியது மிக அற்புதமானது ஒரு வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இதையும் சொல்லிக் கொடுத்து அவைகளை பயன்படுத்துவதற்கு அறிவுறுத்தலாம். ஆக இப்படியான இந்த பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை ஒருவரையொருவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, எப்படிப்பட்ட திசைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இருவர் இணைந்து இந்த பூரட்டாதி 1வது பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருந்தாலும் சரி, பொதுவாக இவர்கள் கல்யாணம் பண்ணுகிற போது கவனிக்கப்பட வேண்டிய செய்திகளாக இருக்கக்கூடியது என்ன என்று சொல்லுகின்ற அநேக செய்திகள் உண்டு. அதை நாம் நாளைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்து செய்திகளை பார்க்கின்ற போது பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 9841-01-9369, 9444-01-4581, பெங்களூர் 7760000-430. பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.